வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோலைஃப் அப்படிங்கிற இந்த கம்பெனியிலேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, சென்ஸ் 500 ப்ரோ. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சினுடைய பிரதான அம்சமே ஃபிட்னஸ் அம்சங்களோடு சேர்த்து வாய்ஸ் காலிங்க்கான எபிலிட்டியும் இந்த வாட்சில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வாட்சில் நிறைய அம்சங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்ப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். ஓகே, மோலைஃப் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து நிறைய ப்ராடக்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய மாடல் பார்த்தீங்கன்னா சென்ஸ் 500 ப்ரோ. இதில் வந்து என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த நீளமான பாக்ஸில் நீளமாக வரிசையாக போட்டிருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ஸை கால் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது, IP68க்கான வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. இத்தனையும் பண்ணக்கூடிய இந்த வாட்சினுடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிங்க் அலாய் மெட்டீரியல் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. பாக்ஸினுடைய பிராண்டிங் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அழகான ஒரு ரெட் கலரில் ஒரு நீளமான ஒரு பாக்ஸில். ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் வாங்குறப்போ எப்படி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் கிடைக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு வாட்ச், அப்புறம் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் டாக் இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளோதான். இப்போ இந்த வாட்சை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வாட்சினுடைய ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கோன் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் வேர் பண்ணி பார்த்ததில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நம்ம வேர் பண்ணி கையில் வச்சுருந்தாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வாட்சினுடைய ஸ்ட்ராப் மெட்டீரியல். அதே நேரத்தில் இந்த வாட்ச் ட்ராக்கருடைய பில்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டலில் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு சாலிடான ஒரு ஃபீல் நமக்கு இருக்குது. கொஞ்சம் ஒரு வெயிட் இருக்குது. இந்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்சினுடைய ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபினிஷிங்க்கு இந்த வெயிட் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுது. அதே நேரத்தில் அவங்க சைடில் க்ரௌன் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டம்மி க்ரௌன் தான். இப்பொழுதுக்கு இந்த இது வந்து பட்டன் தான், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. இது சுற்றினாலாம் எந்த ஆக்ஷனும் கிடையாது. நம்ம சைடில் இருக்கக்கூடிய இந்த மெனுவை கூட செலக்ட் பண்ணுறதுக்கு சுற்றினாலாம் இந்த எந்த ஆக்ஷனும் இதில் கிடையாது. அதுக்காக அவங்க கொடுத்துருக்குற இந்த டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பேனல் தான், ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான், பட் டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. கலர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் போட்டுறப்போ நான் அந்த மொபைல் ஃபோனில் எடுத்த ஒரு ஃபோட்டோ எப்படி இருந்துச்சோ அதே கலர் தான் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு கர்வ்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கு கால்ஸ் வரக்கூடிய நம்பர்ஸ், எழுத்துக்கள் எல்லாமே ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸ் அம்சங்களாக அதில் கிடையாது, மேனுவலாக செட்டிங்ஸ்க்குள்ளே போய் நீங்கள் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்சினுடைய அம்சங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்த வாட்ச் ஃபேஸ், நிறைய வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வாட்ச் ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணணும்னா கூட ஆப்ஷன் உங்களுக்கு உங்கள் ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை போட்டு உங்களுடைய வாட்ச் ஃபேஸை நீங்கள் வச்சுக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 7-8 வாட்ச் ஃபேஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீலோட் பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸுடைய டிசைன் எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு அவங்க இன்ஃபேக்ட் உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்ச் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ், நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் போயிருக்கீங்க, ஸ்லீப் எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கியிருக்கீங்க, ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது, நீங்கள் ட்ரைனிங், ஒரு 10 விதமான எக்ஸசைஸ் இதில் ஆப்ஷன் இதில் இருக்குது. வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஸ்விம்மிங், டான்ஸிங் மற்றும் யோகா. ஸ்விம்மிங் கூட இருக்குது, ஏன்னா இதில் வந்து IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப்பிங் பண்ணுறப்போ இதில் எத்தனை ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு காமிக்காது. எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஹார்ட் ரேட் என்ன, உங்களுடைய கேலரிஸ் நீங்கள் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீடிங் தான் அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் உங்களுக்கு காமிக்குது. இது தவிர்த்து உங்களுடைய ஃபோன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ரீசன்ட் கான்டாக்ட்ஸ், ஒரு 10 கான்டாக்ட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டயல் பேட் இருக்குது, ரீசெண்டாக பண்ண கால்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்ப நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஏஐ வாய்ஸ் அப்படிங்கிற அம்சங்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டில் பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இதிலிருந்து உங்களுடைய கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகும். iOSல பேர் பண்ணிங்கன்னா இதிலிருந்து உங்களுக்கு சிரி ஓப்பன் ஆகும். பிபி மெஷர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே அக்யூரஸி உங்களுக்கு காமிக்கிறேன். இது தவிர SPO2, அப்புறம் வெதர் பார்த்துக்கிறதுக்கு உங்கள் கேமரா ஷட்டர், அப்புறம் உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஆகிற மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆப்ஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஸ்டாப் வாட்ச், அலாரம் ப்ளஸ் செட்டிங்ஸ், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் அக்யூரஸியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்ச் ஒரு சராசரியான ஒரு பீடோமீட்டருடைய அக்யூரஸி ஒரு 80% 70% வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த அளவு தான் இதோடைய அக்யூரஸி, ஒரு 75-80% இருக்குது. இதில் GPS இன்பில்ட்லாம் கிடையாது, டிஸ்டன்ஸ் ட்ராக்கிங் உங்களால் பண்ண முடியாது. ஸ்டெப் ட்ராக்கிங் கரெக்டாக இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸ் ட்ராக்கிங் பார்த்திங்க அப்படின்னா 75-80% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பைக் ஓட்டும் போதோ இல்லை கார் ஓட்டும் போதோ இல்லை பல்லு வளர்க்குறப்போ உங்களுடைய கையுடைய அசைவுகளுக்கு ஏற்றாப்புல தேவையில்லாத ஸ்டெப்ஸ்லாம் அதை கணக்கு பண்ணுறது கிடையாது. இப்போது இதில் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கட்டிக்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஹார்ட் ரேட் மெஷர் ஆகுது.
ஸோ இது வந்து உங்களுடைய ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எஸ்பி ஓட்டு மெஷர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பிபி மெஷர் பண்ணி பார்ப்போம். எல்லா வீடியோஸ்லையும் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வீடியோஸில் நான் சொல்கிற மாதிரி விஷயங்களை நான் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி வாட்சஸில் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய உங்களுடைய ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், எஸ்பி ஓட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரஃப்பான ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்டாக இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்னுடைய SPO2, என்னுடைய ஹார்ட் ரேட், என்னுடைய பிபி மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க. இது வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கோ நார்மல் வேல்யூவை காமிக்குது. ஆனால் இது வந்து அக்யூரேட்டாக இருக்குமா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்நார்மலிட்டிஸ் டிடெக்ட் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயமே. யாருக்காச்சும் உண்மையிலேயே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை இது கண்டுபிடிக்குதா, அதுதான் கேள்வி. அதுக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ப முடியாது. இதில் வந்து ஃபோன் கால்ஸ் பேசலாம் அப்படிங்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்த ஃபோன் கால்ஸ், இந்த ஸ்பீக்கர்ஸ்னுடைய லவுட்னஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு க்ரௌடான இடத்துலையோ ஒரு டிராஃபிக்லோ இருந்து நீங்கள் பேச நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க அந்த பக்கத்தில் என்ன பேசுகிறாங்க சுத்தமாக கேட்காது. நீங்கள் பேசுகிறது கேட்கும். நான் பைக் ஓட்டிகிட்ருக்கப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணுறதுக்கு இந்த வாட்ச் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் தொடர்ந்து கான்வர்சேஷன் பேசுகிறதுக்கெலாம் ஒரு இன்டோர் கண்டிஷனில் உட்காந்து பேசுகிறப்ப மட்டும்தான் உதவும். பட் இன்டோர் கண்டிஷனில் உட்காந்து பேசுகிறப்போ நம்மக்கிட்ட கையில் தான் மொபைல் ஃபோன் இருக்கு, அதை விட்டுட்டு எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வாட்சில் பேச போகிறோம் அப்படிங்கிறப்போ, என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்சும் கிடையாது எந்த வாட்ச்லேயுமே இந்த மாதிரி இந்த காலிங் பிக்சர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு கில்லர் ஃபீச்சர் மாதிரி எனக்கு தெரியாது. உங்களுக்கு காலிங் ஃபீச்சர் முக்கியம் அப்படின்னா இந்த வாட்ச் நீங்கள் வாங்கிக்கலாம். அகைன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த வாட்சை யூஸ் பண்ணுறதுக்கு டிஏஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை பார்க்குறப்போ, கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். வாட்ச் ஃபேஸ் நம்ம பார்த்தோம்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸ்க்ரோல் பண்ண புதுசு புதுசாக வாட்ச் ஃபேஸ் இருக்குது. இருக்கிற வாட்ச் ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய இந்த வாட்ச் ஃபேஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து நீங்களோட வாட்ச் ஃபேஸை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மோலைஃப்னுடைய சென்ஸ் 500 ப்ரோ வாட்சினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,999 ருபீஸ் ஆரம்ப விலை இன்ட்ரடக்டரி ஆஃபராக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் வாட்சோடு சேர்த்து ஒரு காலிங் பிக்சர் இருக்கக்கூடிய ஒரு வாட்சும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வாங்கலாம். பட் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ச் ஃபிட்னஸ்க்கெலாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக உதவாது. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது 15 நாள். என்னுடைய யூசேஜில், என்னுடைய டெஸ்ட்டை நான் பண்ணி பார்த்ததில் ஒரு 10 நாள் வரைக்கான பேட்டரி லைஃப் எனக்கு இதில் கிடைக்குது. இந்த வாட்ச் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.